அவருடைய கிராமத்தை பற்றி அவர் வர்ணிக்கார். எடைசவில் என்ற கிராமம் எப்படி கந்தக பூமியாக மாறிய போது, தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வந்தபோது கிராமம் தன்னுடைய இயல்பை எப்படி தொலைக்கிறது அப்படிங்கிற, ஏன்னா அவருடைய காலத்துல யோசிச்சீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகள்லாம் ஒரு கட்டத்துக்கு கூட தான் வந்துருக்கும். அந்த தொழிற்சாலைகள் வந்த பிறகு கிராமம் எப்படி அதனுடைய பாதிப்பு இருக்கிறதுங்கிறத, காலையில் 4 மணியிலிருந்து இரவு அடங்கும் வரை உள்ள விஷயத்தை ஒரு கதையாக எழுதுகிறார். அதிகாலை 4 மணிக்கு கிராமத்தினுடைய காதுகளை கொடைக்கம்பியால் குத்தி நான் குடைந்தால் எப்படி இருக்கும், அதை போன்ற ஒரு ஹாரன் ஒலி, 2 பேருந்துகள் வடக்க பக்கமும் தெற்க பக்கத்தில் இருந்து 2 தீப்பெட்டி ஆபீஸ் பேருந்துகள் ஹாரன் ஒலி எழுப்பியபடி உள்ளே நுழைகிறது 4 மணிக்கு. ஒரு காலத்தில் கிராமம் எப்படி முழிக்கும் என்றால், அங்கே இருக்கக்கூடிய பட்சிகளினுடைய ஒலிகளை கேட்டு தான் கிராமம் முழிக்கும், எட்டாசியாவில் போகும். ஆனால் அதையெல்லாம் அதெல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ வந்து தீப்டி ஆஃபீஸ் பஸ் தான். அது ஒலி எழுப்பிய உடனே தூங்கி கொண்டிருந்த பெண் குழந்தைகள் அப்படியே இந்த கொடுவாயோடு காலுக்கு இடைக்கல் கால்களுக்கு மத்தியிலே கைகளை முடக்கி கொண்டு தூங்கி கொண்டிருந்த பெண் குழந்தைகள் சூட்டு கோளால பிடிச்சு இழுத்தா எப்படி துள்ளி பதறி இழுவாங்களோ அந்த மாதிரி படபடன்னு ஐயோ அப்படின்னு புறப்பட்டு எந்திரிச்சு முகத்தை கழுவி வாயை கொப்பளிச்சுட்டு கையிலே தூக்குச்சட்டியோடு கிளம்பி பேருந்துக்குள் செல்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னா, அந்த தீக்குச்சிகள் தானாகவே பெட்டிக்குள் வந்து வரிசையாக தன்னைத்தானே அடுக்கி கொண்டது போல இருக்குங்க. தீக்குச்சி வந்து எப்படி ஒரு பெட்டிக்குள்ள போயிருக்கும், அந்த மாதிரி அவர்களை நிரப்பி கொண்டு அந்த பேருந்து நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எருமை மாட்டை பத்திட்டு போறவங்க பசங்க போயிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் கொல்லாசாரிகள், தச்சாசாரிகள், மேஸ்திரி வேலை பார்க்கறவங்க, சித்தால் வேலை பார்க்கறவங்க எல்லாம் கையில் தூக்குவாளியோடு டவுன் பஸ் பேருந்து இதை பார்த்து போயிட்டு இருக்காங்க. வேற யார் இருக்கா, சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கு. கிராமமே வெறிச்சோடி போய்விட்டது. சிறு குழந்தைகள் தெருவிலே ஆகி போயிட்டு இருக்காங்க. பெரியாள்கள் யாரும் இல்ல. பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தீப்பெட்டி பெட்டி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை பார்த்து வெயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்னால எல்லாம் பெண்கள் வயக்காடல எல்லாரும் வந்து வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த பெண்கள் தீப்பெட்டி ஆபீஸ் வந்த பிறகு தீப்பெட்டி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரங்கு வீடுகளிலே வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளைப் போல் வெளுத்து காணப்பட்டார்கள் எழுதுகிறார். அவங்க உள்ளே இருந்து 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 தீப்பெட்டி கட்டைகளை, தீப்பெட்டி பெட்டிகளை ஒட்டி ஒட்டி தெரியும். ரெண்டாள் நீங்கள் வந்து கோவில்பட்டி சாத்தூர்ல எல்லாம் அதிகமாக இந்த தீப்பெட்டி பெட்டி கட்டை எடுக்குவது, நான்லாம் தீப்பெட்டி கட்டை அடிக்கிறேன். தீப்பெட்டி குச்சிகளை அடுக்குவது ஒன்று தனி, தீப்பெட்டிகளை ஒட்டுவது என்பது தனி, பட்டாசு தொழில் என்பது தனி. சிவகாசியிலே நான் எம்எஸ்சி படிக்க போகும்போதெல்லாம் நான் குறைந்தது ஒரு 4-5 விபத்துகளையாவது நான் சந்தித்திருக்கேன். அங்கே வந்து எந்த நேரத்திலும் விபத்து நடக்கும். அந்த பட்டாசு கம்பெனியிலே வெடி விபத்து நேர்ந்தால் அந்த சற்று நேரத்திற்கு முன் கலகலா என்று சிரித்துக் கொண்டிருந்த பெண்ணுடைய சதையெல்லாம் பீத்து எரிந்து மரங்களிலே தொங்கும். அவளுடைய தாவணியை வைத்து, அவளுடைய பாவாடையை வைத்து, சட்டையை வைத்து தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். குழந்தை அழுது கொண்டிருக்கும், எங்க அக்கா எங்க அக்கா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும். இப்போ ஒரே நேரத்தில் 40 பெண்கள், 50 பெண்கள் இப்படி பட்டாசு தொழிற்சாலை நடக்கக்கூடிய விபத்துக்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். ஆனால் 3 நாட்கள் தான் எல்லாம், மறுபடியும் இல்லாத நாள் இந்த தங்கச்சி மறுபடியும் அதே பட்டாசு கம்பெனிக்கு தான் போவோம், வேறு வழி இல்லை. இன்றைக்கு இருக்க அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், குழந்தை தொழிலாளர்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இப்போ கீரா அதையெல்லாம் பார்க்கல. அவர் பார்த்தது தீப்பெட்டி ஊட்டுற விஷயத்தான் பார்த்திருக்காரு. இந்த பெண்கள் வந்து சவுண்ட் ரேடியாவை சத்தமாக வைத்துக் கொண்டு இவர்கள் தீப்பெட்டிகளை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? இளைஞர்கள் வந்து அவர்கள் வந்து கனவுகள் பூரா வந்து துபாய் போகணும், கல்ஃப் அரபு நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி கொண்டு பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். விசா என்ற ஒற்றை கடிதத்திற்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அரேபிய மோகினி இரவெல்லாம் கண் சிமிட்டி வா வா என்று அழைக்கிறாள் அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த இதுல இளைஞர்களை பற்றி. சில பைத்தியார ஆள்கள் மட்டும் இன்னும் விவசாயத்துக்கு களப்பறிக்க ஆள் இல்லையா, இது பருத்தி எடுக்க ஆள் இல்லையான்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் பார்க்கறதுக்கு யார் வருவா? அவங்களுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கிறது வெயில நின்று காஞ்சிட்டு இருக்கிறதுக்கு? விவசாயத்திற்கு யாரும் இல்லை. இப்போ பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு யாரும் பிள்ளைகள் போவதில்லை, குறிப்பாக பெண் குழந்தைகள் போவதே இல்லை. கேட்டா படிச்சு படிச்சு என்ன மண்டாப்பிடி கணக்காக எழுத போறீங்கன்னாங்க. பிறகு படிச்சு என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்காக போக போறேன்னாங்க. இப்போ படிச்சு என்ன உனக்கு வேலையாக கிடைக்க போகுது, பெசாம் கடை என்று சொல்லி அதை ஊத்தி மூடினாங்க. பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகள் போகவில்லை, பிள்ளைகள் விளையாடவில்லை. இப்படி ஏராளமான விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தெருக்கள்ல குழந்தைகளை காணும், ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. எத்தனை வகையான விளையாட்டுகளை மைதானத்தில் விளையாடுவார்கள்.
எல்லாரும் அவர்கள் எல்லாரும் தீப்பெட்டி ஆபீஸிலே எழுதுவார். தீப்பெட்டி ஆபீஸ்காரன் பைசாவினால் தரையோடு தரையாக அரைந்து வைத்து விட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் போடுவார். எல்லாமே விலை பேசி விட்டார்கள். பிசு பிசுக்கும் கஞ்சி பசைகளோடு தீப்பெட்டி பெட்டிகளை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். சில சாயந்தரம் ஆனவுடனே 7 மணிக்கு அந்த பேருந்துகள் மீண்டும் கிராமத்திற்குள் நுழைகிறது. உள்ளே நுழையும் போது அதிலிருந்து குழந்தைகள் இறங்குகிறார்கள். சில குழந்தைகள் சந்தோஷத்தோடு குதிக்கிறார்கள். இன்னமும் அவர்களிடம் ஏதோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார். வந்த உடனே குழந்தைகளுக்கு உடனே குளிச்சுட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு உடனே தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் போவாங்க. அது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நேரம் ஆனவுடனே அங்கங்கே எல்லாரும் அப்படி கிடப்பாங்க. போர்க்களத்திலே உள்ள காட்சிகள் போல் அதது அங்கங்கே கிடந்தது மாதிரி அங்கங்கே எல்லோரும் கிடப்பாங்க. அந்த சுவாசம் ஒண்ணுதான் அவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க என்று காட்டக்கூடிய ஒரே விஷயம். போர்க்களத்துல அப்படி இப்படி கிடப்பாங்க இல்லையா, செத்து போய் கிடக்கக்கூடிய பிரேதங்கள். ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய சுவாசம் அது ஒன்றுதான், பிரேதத்தில் இருந்து வித்தியாசப்படுத்தி உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்னும் எந்த நேரத்திலும் தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்கள் வந்து அவளுடைய உறக்கத்தை எழுப்பக்கூடும், சற்று நேரம் அவர்கள் தூங்கட்டும் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். ஒரு கதாபாத்திரம் பேரெல்லாம் கிடையாது. ஆனால் தன் ஊரிலே ஒரு நகர்ம தொழில்மயமாக உடனே அது எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளுடைய விளையாட்டை பிரிக்கிறது, சந்தோஷத்தை பிரிக்கிறது, கன்னிகளுடைய மற்றதை எல்லாம் எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி எல்லாம் மிக அற்புதமாக தன்னுடைய இந்த கதையிலே எழுதியிருப்பார்.